உலகெங்கும் உள்ள சினி ஈஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். திரை பார்வை அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம். ஓ மணப்பெண்ணை ஓட்டிட்டு தந்த வழியாக இருக்க இந்த படத்தினுடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம். வேலை வெட்டிக்கு போகாத ஒரு ஹீரோ, அவனை திட்டிகிட்டே இருக்க அவங்க அப்பா, அவங்க கூட அதே மாதிரி வேலை வெட்டி இல்லாத ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ், அப்படின்னு வழக்கமான ஒரு ஹீரோ கேரக்டர். ஹீரோ இப்படி இருந்தால் ஹீரோயின் எம்பிஏ படித்தவர், ஆஸ்திரேலியாவுக்கு மேல் பிடிக்காக போக போகிறவர் அப்படின்னு அவங்க அப்படி இந்த பக்கம் வச்சுருக்காங்க. இந்த ரெண்டு பேரும் தான் கடைசியில் ஜோடி சேர போகிறாங்க அப்படிங்கிறது படம் பார்க்குற எல்லாருக்கும் நல்லா தெரிகிற காரணத்தினால இடையில என்னென்னமோ ட்விஸ்ட் பண்ணால் கூட அது எதுவுமே பெருசாக இடப்படல. இந்த படத்தில் ஹரிஷ் கல்யாண், பிரியா பவானி சங்கர் ஹீரோ ஹீரோ நடிச்சிருக்காங்க. அப்புறம் வேணாரன் அப்பா ரோல் பண்ணியிருக்கார், அன்புதாசன் காமெடி இப்படி இருக்காங்க. இசை விஷால் சந்திரசேகர், டைரக்ஷன் கார்த்திக் சுந்தர். இது வழக்கமான கதை, இடைவெளர் ட்விஸ்ட்டு, ஹீரோயின்லேருந்து பிரிஞ்சு போன முன்னாள் காதலன் திடீர்னு என்ட்ரி ஆகிறது, ஹீரோ ஒரு பணக்கார பொண்ணை பார்த்து வச்சிருக்கிறது, எல்லாமே என்ன நடக்கணும்னு தெரியறதுனால பெருசாக எந்த எதிர்பார்ப்பும் ஏற்படலை. அடுத்தடுத்த சீன் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப சுலபமாக நம்மளால் யூகிக்க முடியுது. குறிப்பாக ஹீரோயின் பணத்தை கொடுத்து காலைல 10 மணிக்கு கண்டிப்பாக பார்ட்டிக்கு வந்துடு, சமையல் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ அனுப்புகிறார். ஆனால் ஹீரோ கண்டிப்பாக காலாக வராமல் பிடிச்சி தூங்குவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது, அதே மாதிரி நடக்குது. அதே மாதிரி கிளைமேக்ஸில் ரெண்டு பேரும் தனித்தனியாக வித்தியாசம் பண்ணிக்க போகிறாங்க. அது வரைக்கும் தங்கள் மனதிலே மறைத்து வந்த காதல் அப்போ தான் ரெண்டு பேரும் வெளில தெரிய வரும். உடனே ரெண்டு பேரும் வித்தியாசத்துலேருந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சிவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம், அதே மாதிரி நடக்குது. இந்த படம் வந்து தெலுங்கில் வெளியான வெள்ளி சொப்புளவு அப்படிங்கிற படத்தினுடைய ரீமேக். இதில் விஜய் தேவரகொண்டாவும் ரித்து வர்மான் நடிச்சிருந்தாங்க. இத்தனங்களையும் சுமாராக பண்ண படம் தான். அந்த படம் தமிழில் ரீமேக் பண்ணதுக்கு நம்மளை பாராட்டலாம். இருந்தாலும் ஹரிஷ் கல்யாண், பிரியா பவானி சங்கர் போன்ற இளமையான முகங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிற அன்புதாசனும் கொஞ்சம் புதுசாக இருக்கார். ஸோ இப்படி எல்லாமே புதுசாக இருக்கனால ஒரு புது ஃபீலிங் கிடைக்குது. ஒரு இளமையான படம், அதை கலகலப்பாக கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தை கலகலப்பாக கொண்டு போனதில் அன்புதாசனுக்கு நிறைய பங்கு உண்டு. அதே மாதிரி அப்பா அம்மா வந்து பிள்ளைங்களை நல்லா படி, வேலைக்கு போ, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க, இப்படிலாம் எதுவுமே சொல்லக்கூடாது, அவன் கேட்கும் போதும் பணத்தை கொடுத்துட்டு எக்கேடோ கெட்டு போடணும் அப்படின்னு கம்மன் விட்டுறணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான மெசேஜை சொல்லியிருக்காங்க. அதுக்காக டைரக்டர் பாராட்டலாம். இந்த கதை பொறுப்பு இல்லாத ஹீரோ கதை, அதை பொறுப்பு இல்லாத ஹீரோ அப்பா திட்டிருக்காரு அப்படிங்கிறதுலாம் இந்த இளைஞர்களோட ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கனால அவங்களுக்கு நல்லா இருக்கணும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. எல்லாம் ஓகே. படையப்பிடிக்கு ஷார்ட்டாக சொல்லி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் போனால் ஒரு ஜாலியான ரொமான்டிக் காமெடி படத்தை பார்த்தோம் அப்படிங்கிற உணர்வு தரக்கூடிய படம் தான் இந்த ஓ மணப்பெண்ணே. இதுவரை சினி ஹிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும்.